காஜா இங்க வாடா. என்னல எல்லாரும் குளிச்சிட்டு புது துணி போட்டுக்கணும்னு நிக்கிறாங்கல்ல, பாண்டிய தூங்கிட்டு இருந்தா எப்படி உசுப்பி விடுறா? ஆத்தாடி இப்ப உசுப்பினா அண்ணன் திட்டுவாரு. திட்டுவாங்க தீவாளி கொண்டாடுறவனமா அழுப்பா. அவன் கேட்டா வம்பு, போற போக்கு பார்த்தா நம்மள சட்டை எடுக்க சொல்லிடுவானு. இவ்வளவு இருக்கு நம்ம வியாபாரத்தை கவனிப்போம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அண்ணன் இப்ப வந்துருவாரு. என்னாச்சு? பாண்டியன் கடைக்கு போய் சாயா கொடுத்துட்டு வரும். சரி, ஏதோ பாண்டியனை எழுப்பி சாயா குடிக்க சொல்லு. அண்ணா நாயர் டீ கொண்டு வந்திருக்காரு, எந்திரிங்க எந்திரிங்க. சத்தம் போடாதீங்க, அட சத்தம் போடாதீங்கன்ற அண்ணா இப்ப எந்திரிக்க போறாரு. இது என்னடா இது மழையோ? உங்களுக்காக என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா இருந்துருக்கேன். மத்தபடி இந்த தீபாவளி பொங்கல் நம்ம கிடையாது, அதனால அறிவுரை இல்லாம சத்தம் போடாம நிக்கணும். இந்த மாதிரிலாம் காச்சு மூச்சு சத்தம் போட்டீங்க, தூக்க இன்னும் பாக்கி இருக்கு, இழுத்து முடித்து படுத்துருவேன். பாண்டியா எல்லாரும் ரொம்ப நேரமாயிட்டு துணிகளுக்காக காத்து கொண்டிருக்கேன்னு கட்டி முட்டும் துணிகளை கொடுத்து அனுப்பு. இன்னும் தீபாவளி ஆனும். நான் என்ன கசாப் கடையா வச்சிருக்கேன் வெட்டி வெட்டி கொடுக்கறதுக்கு? தைக்க வேணாம். குழந்தை குட்டின்னு அவசப்படுறீங்க என்ன பாரு, தனிக்கட்ட ராஜா மாதிரி இருக்க. ஆனா இன்னைக்கு உங்க மாதிரி குடும்பத்தினால இந்த பிரம்மச்சாரிக்கே டென்ஷன். இந்தாடே இந்த ஹூக் எடுத்து அந்த மாட்ட கொடுத்துரு. நான் ஒழுங்கா தச்சுட்டேன், நீ வாங்கினவட்டா ஒழுங்கா பணம் வாங்கல, உன்னை பிச்சுட்டேன். கல்யாணமா? கல்யாணம் தண்ணிக்கே சொன்னேன், கேட்கல. இன்னைக்கு நான் தலை தீபாவளியா? இனிமே உன் தலையிலதான் தீபாவளி. என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு? ஐயோ வெக்கத்தை பாரு, இந்த கிடுகிழப்பு, இந்த பரபரப்பு, இந்த துருதுருப்பு எல்லாம் இந்த வருஷத்தோட கோயிந்தா. அடுத்த வருஷத்துல இருந்து சும்மா இருக்காம கசாமுசான் பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா லோ லோன்னு அலைய போறீங்க. நல்லா அதுவும் இப்படி ஒரு சாபம் கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கொள்கையை உங்ககிட்ட பரப்புனேன், இனிமே ஆண்டவன் தான் உங்களை காப்பாத்தணும். போயிட்டோங்க, நல்லா இருங்க. உங்களை திருத்தவே முடியாதியா? நீ சிரித்தால் தீபாவளி போய் போய் கஜா கிருஷ்ணாவோடா 250 ரூபாய். 250 ரூபாயா? ஒரு நாளைக்கு நமக்கு 25 ரூபாய் இருந்தா போதும். இன்னைக்கு 250 ரூபாய் இருக்கு, 10 நாளை கடை பந்த்.
கடை இழுத்து மூடு. வீட்டுக்கு போயிடாதீங்க, வேலைக்கு போங்க. தீபாவளி வேலைக்கு போனோம். நான் செய்யறது மீன் வியாபாரம், சரக்கு தேங்கனா வீணாயிடும். லாரியில எத்தி உடனே வெளியூர் கணக்கணும். ஆலோசனையும் அதிகாரத்தையும் வீட்டு நிர்வாகத்தில் வச்சுக்கிறேன். வியாபாரத்தை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாரும் மீன் பிடி பறைக்கு வாங்க. கொஞ்சம் இருங்க மூர்த்தி, ஏலத்தை விடுப்பா. முன்னூறு கேளு, நானூறு, ஐநூறு, அறுநூறு, ஆறுநூறு, எழுநூறு, எழுநூறு, ஒரு டபா எழுநூறு, ரெண்டு டபா எழுநூறு, மூணு டபா எழுநூறு. விட்ட பாண்டியா, பாண்டியா கொஞ்சம் நின்று, உன்னை கடையெல்லாம் போய் கேட்டு வர்றேன். இன்ஸ்பெக்டர் ஐயா கையோடு கூட்டு சொன்னாரு. எதுக்கியா? அவர் மச்சான தங்கச்சி விருதுக்குள் வந்துட்டாங்க தீபாவளியை கொண்டாடுறதுக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு ஒரே பரபரப்பா போச்சு. பாரடப்பா இருக்கும். டாக்டர் தூக்கிட்டு போறதை விட்டு என்ன தேடுறீங்க? சரியான கூறு கட்ட சொல்லிடாரு. அவசரமா பரப்புறது வந்தவனுக்கு துணி வைக்கணுமா? துணி இல்லாம வந்துட்டாங்களா? கிடையாதுப்பா, வீட்டுக்கு வந்து அளவெடுத்து தட்டு கொடுத்து தட்டி கொடுத்துரு. தீபாவளி அருமா டெய்லரே புது துணி போடல, பட்டாசும் வெடிக்கல. இன்னும் இங்க என்ன இருந்த ஒன்னே பீஸ் வடிச்சிருவோம். ஜாக்கிரத தம்பி, அட முடிக்காத. ஐயா குணம் அவருக்கு தெரியாது. அவருக்கு குணம் ஒன்னு இருக்கா? முதல்ல அவட்ட போய் என்னுடைய குணம் என்னன்னு சொல்லு. இந்த பாண்டியனுக்கு ஒரு நாளைக்கு தேவை 25 ரூபாய். அதுக்கு ரெண்டு துணியை தச்சு கடைய முடிவேன். எனக்கே ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசை வந்து வச்சுக்க, அதுக்கு இன்னும் ரெண்டு துணியை தைப்பேன். இன்னைக்கு தேவைக்கு அதிகமா சம்பாதிச்சாச்சு, அதனால கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அவசியம் வந்துருச்சப்பா, கூப்பிடுறது இன்ஸ்பெக்டர். ஐஜியே கூட்டாலும் என் கொள்கையை மாத்திக்க மாட்டேன். போய் சொல்லு சரியான கூறு கட்ட கூட்டு சொல்லிடாதே. உன்னை தள்ளிட்டு வர சொன்னாரு. வா, தள்ளிட்டு வர சொன்னாரா? நாமளையா கூச்சிக்கிறாரு, கூட்டிட்டு வர சொல்றாரு. இத கையில புடி. ஏன் புடியா சொல்றேன்? உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, புடிஞ்சு விட்டா சரியா போயிடும். பாண்டியா, 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 காசு அடிக்கிறாப்பா. இந்த சைக்கிள தள்ளிக்கிட்டே போய் உங்க அதிகாரிகிட்ட நானே பத்தி சொல்லுப்போ. நமக்கு நேரமே சரியில்லை போல இருக்கு. இவன்ட்ட வந்து மாட்டின மாறு. நான் ஒரு மூணா கோகுலத்துல கிருஷ்ணன் கோபியாஸ்திரியை ரசிச்சா மாதிரி நீங்க ரசிக்கிறீங்க. நான் ஒண்ணும் பொண்ணுங்களை ரசிக்கல, அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க நல்லது கெட்டதுல உங்க கூடவே இருக்கேன். உங்க டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? சரி, விவாதம் எதுக்கு? இந்த நீயும் பாரு. தொட்டு பாக்கறத விட இப்படி எட்டி நின்று ரசிக்கிறதுல ஒரு கிக் இருக்குங்க. ரொம்ப பாக்காத, ராத்திரியில தூக்கம் கேட்டுடும். உட்கார். ஆமா, தீபாவளி அன்னைக்கு கூட யூனிஃபார்ம்ல வந்திருக்க. என்ன விஷயம்? கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கியா? இல்லீங்க, தங்கச்சியும் மச்சானும் தீபாவளி கொண்டாட வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட்டாசு, பலகாரம், ஜவுளி துணி எல்லாம் வேணுமே. வசூல் மன்னன்யானி ஐயா, இன்ஸ்பெக்டர் தங்கச்சியும் மச்சானும் வந்திருக்காங்களா? ஒரு கூட மீன் கொண்டு போய் அவர் வீட்டுல குடுத்துட்டு வா. சரி ஐயா. என்னையா டெய்லர் பாண்டி அளவெடுக்க வீட்டுக்கு போனானா? போகலையா சார், தேவைக்கு மேல வருமானம் வந்துருச்சான். 10 நாளைக்கு கடையை திறக்க மாட்டானா? கூப்பிட்டது இன்ஸ்பெக்டர் சொன்னியா? ஐயே கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். பம்பு பண்ணி கூப்பிட்டேன், சைக்கிள் கத்த பிடிங்க விட்டுட்டான். அவ்வளவு திமுரு அவனுக்கு. அவன் திமுரு ஒரு டைப், உன் திமுரு ஒரு டைப். நீ எல்லாம் ஏன் இந்த வேலையில சேர்ந்த? அந்த ராங்கி பிடிச்ச பையில தட்டி வைக்க உனக்கு வழி தெரியல? அவன் எங்கிட்ட கூட மறப்பா தான் இருக்கான். வேன்ல ஏத்தும் போது எண்ணி வச்ச கூடைங்க,
இறக்குற இடத்துல எப்படிடா குறையும்? வழியில யாருக்காவது விலை பேசி வித்துட்டியா? ஐயா என் மேல சந்தேகப்படாதீங்கய்யா, போற வழியில வண்டியை நிறுத்திட்டு எல்லாரும் இறங்கி செய்ய குடிச்சோம். அந்த நேரம் பார்த்தாங்க யாரோ திருடி இருக்கணும். ஆமாங்க, எங்க அப்பாக்கு திருட்டு பழக்கம் கிடையாது, அவரை விட்டுடுங்க. நீ வாய் மூடு, உண்மைய சொல்லு, திருண்டியா இல்லையா? இல்லைங்க. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். என்னடா என்ன கதை சொல்ற? உண்மையான திருடனை விட்டுட்டு இந்த அப்பாவை ஏண்ட அடிக்கிற? உனக்கு மாமா வேலை பாக்குறானே, இவன் தான் மீனை திருடி வைத்தவன், இப்ப இவன் அடி பாக்கலாம். இது என் சொந்த விஷயம், இதுல தலையிட நீ யாரு? தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க அந்த பாண்டி எங்க வருவான். வாங்கண்ணே, இந்த பாவலாம் வேற வேண்டாம் வச்சுங்க. இருங்க, சமயம் வரும், அவன் தெனாவட்ட அடக்கிற மாதிரி சீக்கிரமா ஏதாவது செய். வெளியில விட்டு வந்து பத்து பைசா பாஸ் ஆகிட போகுது. அந்த பத்து பைசாவுக்கு தினம் பத்து நிமிஷம் அதிகமா உழைச்சாகணும். பூனைக்கெல்லாம் பாவம் பார்த்தோம்னா நாளைக்கு சாமியார் கதை மாதிரி ஆயிடும். சாமியார் கதைனா? தன்னுடைய காவி வேஷ்டியை எலி கடிக்குதுன்னு சாமியார் ஒரு பூனை வளர்த்தாராம். அந்த பூனைக்கு பால் வேணுமே ஒரு பசுமாட்டை வாங்கினாராம். ஒரு பூனைக்கு ஒரு பசுமாடா? என்ன கதை விடுறீங்க? சரிடா, சாமியாரும் சைட்ல கொஞ்சம் குடிச்சு உடம்ப தேத்திக்கிறான். அப்புறம் அந்த பசுமாட்டை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுக்கிட்டாராம். ஏன் அந்த வேலைக்கு ஆம்பளை கிடைக்கலையா? இப்படி குறுக்க குறுக்க கதை போடாத. அந்த சாமியார் விவரமான ஆளு, பசுமாட்டை ஆம்பளை தொடரதே பாவம் நினைச்சிருப்பாரு. கிழவிய வச்சுக்கிறது, கிழவி வச்சுக்கிறது, குமரிய வச்சுக்கலாம், அந்த சாமியாரோட இஷ்டம்டா. அதெல்லாம் நீ போட்டு நோண்டிட்டு இருக்காத. அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பம். மாட்ட குளிப்பாட்ட வந்தவ சாமியார குளிப்பாட்ட, சாமியார் அவளை குளிப்பாட்ட, இதன் காரணமா அவ குட்டி போட ஆரம்பிக்க இப்படி அவர் குடும்பஸ்தன் ஆயிட்டாரு. சாமியார் சம்சாரி ஆன அந்த நிலைமை எனக்கு வர வேண்டாம், முதல்ல அந்த பூனை கொண்டு விட்டு வந்துரு. ஓஹோ, அப்படியா விஷயம்? சம்சாரியா மாறின அந்த சாமியாரு வயசாகி கையும் காலம் ஓஞ்சு போன காலத்துல அவர் பொஞ்சாதுதான் அவரை புள்ள மாதிரி வச்சு காப்பாத்துறாங்களா? அந்த மிச்ச கதைய உங்க அண்ணா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. இத நான் சொன்னதா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. நான் போய் சொல்றதுனால அவர் குணத்தை மாத்தி பாரு, எனக்கு தோணல. அத மாத்தனம்னா என்னடா நிறுத்திட்ட? அது உங்க கையிலதான் இருக்கு. என்னடா டிரெஸ்ல மாப்பிள்ள குடுத்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கான். ஆனா நீ வந்து போட்டு விடலா மாப்பிள்ளை கொஞ்சம் வருத்தம். நானும் அவனை பத்தாண்டா வருத்தப்பட்டு இருக்கேன். எங்க ஒன்னா படிச்சவன், என் கொள்கையை படிக்காம விட்டானே, நாளைக்கு என்ன அவசப்பட போறானோ என்னமோ. அட நீங்க வேற, அங்க பாருங்க மாப்பிள்ள ஒரு அமக்கலமா வருது. மறுநாள் தெரியும் மனுஷன் கடுனப்பாடு, கல்யாணம் ஒரு மனுஷன் தடியாளம், என்னாலும் அது அடிமையில் அடையாளம். சம்சாரம் ஒரு நிரந்தர சிறச்சாலை, புலாமல் அது ஒடுங்கணும் இளங்காலை. குடும்ப துணை நாள்தோறும் சுமத்திரப்பால் பற்றி எடுத்து மறுநாள் தெரியும் மனுஷன் கடந்த பாடு. உறவு முறைகளில் இழக்கும் வரையிலேயும் பாடிக்கொண்டாட்டம்,
ஒருத்தி உறவு வரவு உனக்கும் செலவு வரவு உண்டாகும் திண்டாட்டம். மாசம் மூணாய் மனைவி ஒதுங்கி கத்தெல்லாமே உண்மை துவச்சுடனும் போய் சமச்சுடனும் பொண்டாட்டி சொன்னாலே உள்நாட்டம் பல பேர் உள்ளாசனத்தில் கல்யாணம் முடித்தான் வீமாகத்தான். இப்போது இனிக்கும் சம்சார வாழ்க்கையும் பாடு கட்டக்கும் வேம்பாகத்தான். பாலகமண்டலம் கையில் இருக்கணும் காரவலைகளை கண்டு நடக்கணும் சந்தோன்னு சொல்ல வேணும் குடும்பம் விட்டு அந்தோன்னு சொல்ல வேணும். நீ பட்டை போட்டு மொட்டை போட்டு கன்னியாசியாக வேணும் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்ததும் அப்போது அடங்காது இரவு நிலவெடுத்த உடம்பு புதிரெடுத்த உண்ணாது உறங்காது புருஷன் வயதிலே வருஷம் முழுவதும் கொண்டாட்டி தாயேஷன். ஐயோ இரண்டு நடந்து வர இரண்டு தவழ்ந்து வர எப்போதும் இரவு நாசம் பிள்ளைங்க ஆயேழு பிறந்தது சீச்சி குறித்து கல்யாணத்தா பத்தாறு தெரியும் பாசத்தை விழுந்தது சந்தோஷம் உனக்கு விசாரந்தா பாசனமாக வேதனையானது புத்திரம் புத்திரம் பாட்டில் சொன்னது சொன்னாலும் தெரியாதா உனக்கு இது தன்னாலும் தெரியாதா. ஒரு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை எம்மாட்டம் வாழவே கடுக்கல் பிடிச்சு போடு மறுநாள் தெரியும் எதுவா புரியும் மனுஷம் படுகப்பாடு கல்யாணம் போது மனுஷன் கடியாளம் என்னாலும் அது அதிமகி அடையாளம் குடும்ப சுமை நாள்தோறும் சுமத்திர கால் கட்டி எடுத்து அலங்கார மலாய் டீ போடு கொஞ்சம் ஆடைய போட்டு சர்க்கரையை குறைச்சு போடுறோம். இங்க உங்க மாமன் மன்னன் அதான் இன்ஸ்பெக்டர் நீங்க வசூல் போயிருக்கா இதெல்லாம் கண்டுக்காதம்பி என்ன கையில வாட்ச் புதுசா இருக்கு வாங்கினேன் ஏமாத்திட்டான் உருமுள்ள காணும் உருமுள்ள காணமா 12 மணிக்கு சில வாட்ச் அப்படிதான் இருக்கும் கரெக்ட் கொடுங்க ஒரு 5 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணி சீக்கிரமா டீ போட்டு கொடுப்பா கொண்டாப்பா நல்ல சூடா போட்டு கொடு. இது வேண்டா டீ காரணமே இல்லாம என் கடையை போட்டு உங்க இன்ஸ்பெக்டர் சாவி எடுத்துட்டு வந்துட்டாரு அவரை வந்து என் கடையை திறந்து விட சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த சாவி நான் தரேன். போலீஸ் ஸ்டேஷன் மூணாவது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா தெரிஞ்சுதான் மூணு பாண்டியா 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 பைக் சத்தம் கேக்குது அப்ப வர்றான் என் கடையில இருந்து நான் இடக்கல்ல எடுத்துட்டு வந்துட்டேன் நாயரே உன் கடையில இருந்து டீ கிளாஸ் எடுத்துட்டு வாயா வந்ததும் அவன் மூஞ்சிலே இருக்கிடுவோம். அல்ல நான் கொதிக்கும் போயிலே கொண்டு வந்து அவன் தலையில் போடும்
என்ன தைரியண்டா உனக்கு? போலீஸ் ஸ்டேஷனை பூட்டி சாவி எடுத்துட்டு வரதுக்கு என்ன தைரியண்டா உனக்கு? என் கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு போறதுக்கு அப்படி நானும் கேட்கலாம்ல? என்னடா சொன்ன? கத்தாத, நீ போற சத்தத்தை இந்த ஊரை சுத்தி இருக்க மலைங்க மட்டும்தான் எதிரொலிக்கும். ஆனா நான் எப்படிப்பட்டவங்க உண்மைய உன்னை சுத்தி இருக்க ஊர்ஜனங்களோட மனசாட்சி எதிரொலிக்கும். போலீஸ் ஸ்டேஷனை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்ததுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமாடா? லா பாயிண்ட் பேசுறியா? எந்த காரணமும் இல்லாம என் கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு போனியே, அதே காரணமா காட்டி உன்னை உள்ள வைக்கிறதுக்கு எனக்கும் லா பாயிண்ட் தெரியும். உன் கடையை மூடினதுக்கு காரணம் இருக்குடா. என்ன காரணம்? உன் மச்சானுக்கு நான் தீபாவளி துணி தச்சு கொடுக்கலங்கிற காரணமா? ஒரு வேலைக்காரன விருப்பத்துக்கு விரோதமா வேலை வாங்கறதுக்கு உன்ன மாதிரி எந்த கொம்பனுக்குமே அதிகாரம் இல்லைங்கிற லா பாயிண்ட் தெரியுமா உனக்கு? சொல்லு, என் கடையை பூட்டினதுக்கு நீ என்ன காரணம் சொல்ல போற? கடைக்கு வர பொண்ணுங்க கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டதா எனக்கு ஏகப்பட்ட புகார் வந்திருக்கு. அதனால தான் உன் கடையை மூடின. இனிமே இந்த ஊர்ல நீ கடை நடத்த கூடாது. பாண்டியனை பத்தி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? எல்லாரும் எதிர்த்து குரல் கொடுக்கணும். நீ தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தியா இல்ல நரிப்பால் குடிச்சு வளர்ந்தியா இப்படி வேடித்தனமா பேசுறதுக்கு? என் மேல அபாண்டமா பழி சுமத்திரியே, நீ இந்த அயோக்கியன் ஜெயபால் கூட சேர்ந்துகிட்டு பைனாகுளர் வழி ஆற கிருஷ்ணலீல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மளிகை கடை, ஜவுளி கடை, கசாப் கடை, பார்பர் ஷாப் வரைக்கும் காசே கொடுக்காம அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு ஓசில படியளக்க சொல்றியே, அது இந்த ஊருக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கிட்டு கண்டவங்கிட்ட கையேந்திர நீ? என் மேல ஏகப்பட்ட புகார் வந்திருக்கிறதா சொன்னியே, அதுல ஏதாவது உன்னை எடுத்து எல்லாரும் முன்னாடி படிச்சு காட்டு பாக்கலாம். என் மேல நீ சொன்ன குற்றத்துக்கு சாட்சி இருக்கா? என் கடையை பூட்டுறதுக்கு கோர்ட் உத்தரவு இருக்கா? இந்த கௌரவமான உத்தியோகத்துல நல்ல பேர் எடுத்தவங்கள ஏண்டா தலைவுணி வைக்கிற? நான் உனக்கு எதிரி, என்கிட்ட நேரடியா மோத உனக்கு தைரியம் இல்லாம குட்டத்தனமா என் மேல பொம்பள பொறுக்கின்னு பழி சமத்தி இருக்க. என்ன கேவலப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இந்த ஊர் பொண்ணுங்களை கேவலப்படுத்திருக்க. கண்டவங்கிட்ட பல்ல காட்டுற புத்தி இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு கிடையாது. என்ன அசிங்கப்படுத்தணும் உனக்கு அறிப்பு இருந்துச்சுன்னா என் கடைக்குள்ள எனக்கே தெரியாம கஞ்சாவியா அபிநய வச்சுட்டு என் மேல கேஸ் போடு. இல்ல வழக்கம் போல அவனை அடிச்சு கொண்டுட்டு அவனை நான் தான் கொண்டேன்னு என் மேல பழிய போடு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணுங்களை நான் மோப்பம் பிடிக்கிறேன்னு சொன்ன நான் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களே உன்னை தொடப்ப கட்டியால் அடிப்பாங்க. எங்களை இப்படி கேவலப்படுத்தினதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இவர் மேல பழிய போடுறியா? இவர் ஒன்னும் சொன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்ல. பொம்பளைங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுற சாமியார். சாவி கட்டாத இந்த சாமியாருக்கு உன்னால முடிஞ்சா ஜரிக வெஷ்டி கட்டிப்பாரு. அனாவசியமா இப்படி வம்பு சண்டைக்கு வராதே. உத்தியோகத்தையும் ஆயுதமா பயன்படுத்தி நீ செய்யற அக்கிரமங்களை பட்டியல் போட்டு உன்னை உள்ளத்தல என்னால முடியும். அதையெல்லாம் வேண்டாம் நினைச்சிருந்த என்ன நீ இப்ப உசுப்பி விட்ட? இப்ப சொல்றேன், என் கடையை பூட்டினதுக்கும் அநியாயமா என் மேல பழிய போட்டதுக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் மேலதிகாரிகளுக்கு சொல்லி அனுப்புறேன். அவங்க வந்து நம்ம ரெண்டு பேர்ல யார் குற்றவாளின்னு சொல்லட்டும், அது வரைக்கும் நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். எல்லாரும் இன்ஸ்பெக்டர் சுத்தி உட்காருங்க. பாத்தியா, நிலம படு மோசமானதுக்குள்ள நீயே கடையை திறந்து விட்டுரு. என்ன பிச்சையா போற? மரியாதை நீ கடையை திறந்து விடு. இல்ல பாண்டியன் கடையை இருந்த கஞ்சியெல்லாம் சட்டையில போட்டதுனால சட்டை கொஞ்சம் முறப்பாரு, அவரே திறந்து விடுவாரு. இறங்க ஸ்டேஷன் சாவிய கொடு. அட, இன்னிலிருந்து உனக்கு சனிதி ஆரம்பம். கெட்ட நேரம், ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன, இப்ப நீ சாவி பொறுக்கி பொறுக்கிக்கோ. பாத்து பாத்துப்போங்க. நெருப்பு அணைக்காம மிச்சம் வச்சா வீட்டை எரிச்சிருன்னு சொல்லுவாங்க. நீ நெருப்புதான், உன்னை விட்டு வச்சா இந்த ஊரே எரிச்சிருவ. நேரம் பார்த்து நெருப்ப அணைக்கிறேன். இன்னைக்கே அதை செஞ்சிருப்பேன். நீ போட்டிருக்க காக்கி டிரஸ் உன்னை காப்பாத்திருச்சு. ஏண்டா இது ஓடி வரீங்க? காப்பாத்துங்கன்னா யாரடா காப்பாத்துறது? ஒவ்வொருத்தன சொல்லுங்கடா. நீ சொல்றா அந்த அக்கா சாப்பிட பறிக்க போய் தவறி தடியில விழுட்டாங்க. காப்பாத்துக்கிட்டேன்.
பேரை இந்த வாட்சி செருப்புல மதமா பிடிச்சுங்கடா. காவேரி, காவேரி, இதெல்லாம் தச்சா சரி வராதுங்க. என்னடா பண்றது? சினிமால எல்லாம் பாத்துக்கோங்க, அக்கா வாயோட வாயச்சு தண்ணிய உறிஞ்சாதான் அக்கா உயிர் பிழைப்பாங்க. அக்கா வாயோட வாய வச்சு தண்ணி உறிஞ்சிருமா? அது கல்யாணம் ஆகாத பொண்ணுடா. நீங்க சொன்னமால செஞ்சா அந்த பொண்ணு யார் கட்டிக்குவா? நீங்க கட்டிக்கோங்க. அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவா? அதுக்கு பாவலண்ணா. இல்ல, நீங்க உங்க பேச்செல்லாம் கேட்டா நான் கெட்டுடுவேன். நான் எனக்கு தெரிஞ்சது செய்றேன். என்னது கண்டுபிடிக்கிறா? போராடுறேன். ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையோட கைத்த மேல படணும்னு ஏங்கினா அதுக்கு என்னங்க அர்த்தம்? கொழுப்புலீங்க உங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைய ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா? மரியாதையா பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இப்ப நான் குடிக்க போறேன். எங்கிட்ட பணம் இல்லப்பா. அப்ப யார்கிட்ட அது கடன் வாங்கி கூட இல்ல? இப்ப இங்க ஒரு கொலையே விழும். இப்படி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறத விட என்ன ஒரே ஐடியா கொண்டுடு. சரியா, நான் தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீனா பேசி என் நேரத்தை போறியா? மரியாதையா பணத்தை கொடுக்க போறியா? எங்கிட்ட பணம் இல்லப்பா. இல்ல, இனிமே இந்த மாதிரி குடிச்சு வயசானவங்க அடிச்சு பணம் கொடுக்கற புத்தியை மாத்திக்க. இல்ல, அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். நீ யாரா என்ன அதிகாரம் பண்றதுக்கு? எங்க அம்மா அவனை அடிப்பேன், கொல்லுவேன். பெத்த தாயவா அடிச்ச ஒண்ணு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டிய மான ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா எங்க அம்மாவுக்கு ஒருவேளை சோர் பண்ண முடியுமாடா உன்னால? சொல்லிட்டா ஒருவேளை என்னடா காலம் போற இந்த அம்மா வச்சு சோறு போற சக்தி எனக்கு இருக்கு. நீயே போடுமா.
அழாதீங்க, வாங்க போலாம். தாயில்லாமல் நான் இல்லை, நானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். தாயில்லாமல் நான் இல்லை. என்னுடைய கடை மூட பாத்தீங்களா, எலிசபெத் டெய்லர் தையல் கடை. எலிசபெத் டெய்லர் யார் தெரியுமா, அமெரிக்காவிலேயே பெரிய டெய்லர் தான், கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவர் பெரிய கடைக்கு வச்சேன். இவன் தான் இந்த கடையில காஜா எடுக்கிறான். ஒரு காலத்துல இவன் காஜா எடுக்கிற தொழிலுக்கு வருவான்னு தெரிஞ்ச என்னமோ அவங்க அப்பா அப்பவே உனக்கு காஜான்னு பேர் வச்சாரு. வீட்டு சாவி எடுத்துக்கூடிய சாவியா? ஏன் பேச்சு மழை வாங்க போட்டியா? இருக்குன்னு என்னடா கொஞ்சம் என்ன போட்டு எடுத்து. அம்மா யாரு? அம்மா யாரு? அம்மா யாரானு? அம்மா யாரு அம்மா யாருன்னு கேக்கீங்கல்ல, அதுல அந்த யாருங்கிற வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டா என்ன வரும்? அம்மா. அதேதான். ஓ அம்மாவா? ஆமா, இவங்கதான் இனிமே எனக்கு அம்மா. அப்படின்னா எனக்கு அத்தை போச்சுதா? அத்தை என் பேர் காவேரி. இனிஷியல் விட்டியே ஆ காவேரி, அவசர குறுக்க காவேரி. யாருக்கு அந்த பொண்ணு? நான் சொல்றேன், இந்த ஊர்ல திமிர் பிடிச்ச பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவனோட தங்கச்சி. எல்லாருக்கும் உடம்புல தானே கொழுப்பு இருக்கும், இவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொழுப்புலயே உடம்பு இருக்கும். அத்தை இவரை பத்தி நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். ஏய் அத்தை சுத்தம்லாம் வரவு முறை கொண்டாடுன, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். சீக்கிரமா குடுறா. ஆமா போலாம். பரமாயிரம் பேசுனீங்க, அத்தை மாதிரி ஒட்டிக்குவா. வாங்க போலாம். ஏய் கடையை பத்திரமா பாத்துக்கலாம். போங்க நாயரு. என்னடா காஜா, நீ சாவி கொடுத்தா மட்டும் நடக்கிறாரு, ஆனா நான் சாவி கொடுத்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க அண்ணி, அவரு சொன்ன போன கதை இப்பதான் ஆரம்பமாயிருக்கு, இதுதான் சான்ஸ். விட்டாதீங்க, உங்க இடத்த கப்புனு புடிச்சுங்க. புடிக்கிற இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சாமியார காவிய காணும், கமடலத்தை காணும்னு ஓட வைக்கிறேன் அனுப்பாரு. இதாமா நம்ம வீடு, பயப்படாம வாங்க பாத்து வாங்க. என்ன தம்பி வீட்டை இப்படி போட்டு வச்சிருக்க? என்ன பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் என்னைக்கு என்ன விட்டு போனாங்களோ அன்னைக்கு போட்டு இந்த வீட்டை இன்னைக்குதான் திறக்கிறேன். பெத்தவங்க பாசம், கூட பிறந்தவங்க அன்பு, இதெல்லாம் என்ன எதுன்னே தெரியாம தையல் மிஷினோட சத்தத்தையே தாளாட்டா கேட்டு வளர்ந்துட்டேன். மிஷினோட மிஷினா வாழ்ந்துட்டதுனால எனக்கு இந்த வீடே தேவையில்லாம போயிடுச்சு. அப்படி எல்லாம் சொல்லுதப்பா, இந்த வீட்டுல இருக்கிற ஒட்டடியும் உன் மனசுல இருக்கிற கவலையும் சீக்கிரமா போறதுக்கு நான் முயற்சி பண்றேன். வாங்கிட்டியா? சக்கரை ஒரு கிலோ, புளி ஒரு கிலோ, தூ பருப்பு, ஊ பருப்பு, தா பருப்பா? மனுஷனுக்கு தான் இன்சியல் இருக்கும், பருப்பு கூட இன்சியல். யாரு பெத்த பருப்போ ஒண்ணுமே புரியல. நான் சொல்றேன், தூ பருப்புனா தோரம் பருப்பு, ஊ பருப்புனா உளுத்தம் பருப்பு, கா பருப்புனா கடலை பருப்பு. ஏடா காஜா, பாய்ச வைக்கிறதுக்கு அத்தை முந்திரி பருப்பு கேட்டிருப்பாங்களே, வாங்கிட்டியா? ஏய் முந்திரி கொட்டை, அத்தை சொத்தன் சொல்லிட்டு இப்படி உரத்திட்டு இருந்த பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? வெங்காயம். வெங்காயம் என்ன காஜா? அத்தை சின்ன வெங்காயம் சொல்லிருக்காங்களே, கணம் இருக்கா? தொடப்ப கட்ட. ரெண்டு தொடப்பம் வாங்கணும், வாசல் பெருக்க ஒரு தொடப்போ, வீட்டுக்குள்ள பெருக்க வேற தொடப்போ. நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உன்ன திருக்கி வாசல போறதுக்கா? ஐயோ என் கண்ணே பற்று போல இருக்கு, ஒவ்வொன்னு எப்படி எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. குப்பிய வாரி வெளியே போட ஒரு முறை வாங்கணும். ஐயோ என்ன லிஸ்ட்ல ஏதாவது பாக்கி இருக்கா? காய்கறி எக்கச்சக்கமான வேலை இருக்கு, அவசரமா ஜோலி எடுக்காதீங்க. வீட்டை கொண்டு சேர்த்துட்டேன். நல்ல பசும்பால் வேணுமா? முதல்ல பாலை காய்ச்சிட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணுமா? என்னடா சாஸ்திரம் இதெல்லாம்? அண்ணே சாமியார் கதையில மாதிரி உங்க கதையிலும் பசுமாடு எட்டி பாக்குது பாத்தீங்களா? என்கிட்ட பசுமாடு எட்டி பார்க்க முடியாது, முட்டி பார்க்க முடியாது. நாயர் கடைக்கு போய் ஒரு சொம்பு பாலம் வாங்கிட்டு போ. நாயர் கடை பாலம்?
அத பாலும் தெரியாம அம்மா வாச தெளிச்சு கோலம் போடுவாங்க. எடோ எந்த கடை பாலும் தண்ணியும் நாங்க சாப்பிட்டுருவோம், அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. அண்ணே காசு கொடுங்க, பொண்ணுமா வீட்டுல போய் பால் வாங்கிட்டு போறேன். அஞ்சு ரூபாய் இருக்கு, பாசு செலவு பண்ண. பாண்டியா அம்மைக்கும் சேர்த்து சம்பாதிக்கான் வேண்டி இப்படி ஜோலி பண்ணுதோ, இப்ப புரியுது. என்னப்பா கொண்டுட்டீங்க? எது கொண்டுட்ட? பயப்படாதீங்க, இந்த வட்டாரத்துல எங்களுக்கு ஏதாவது புடிச்சு போச்சுன்னா அதை பாராட்டுறதுக்காக கொண்டுட்டீங்க, தூள் கழிப்பிட்டீங்க, அமக்களம் பண்ணிட்டீங்க, அட்டகாசம் பண்ணிட்டீங்க, பின்னிட்டீங்க, அப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்பா நான் பயந்தே போயிட்டேன், இப்ப எதை பாராட்டுறேன்? பின்ன என்னம்மா, நான் பூட்டி வச்சிருந்தப்ப கோட்டெல்லாம் குடிந்து இந்த வீட்டை கோயில் மாதிரி மாத்திக்கல, அட்டகாசம். சரி முதல்ல கை கல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. சாம்பார் சம்பாதம்மா, கோழியா பருப்புங்க, என்ன கோல உண்டியா? ஆமாப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் காஜ தம்பி சொல்லிட்டு. அம்மா இதே கோல உருண்டிய ஹோட்டல்ல வந்து சுத்தியில வச்சு உடச்சுதாமா சாப்பிடுவேன், இப்பதாமா வாயில போட்டோம் தூள் தூளா ஆயிடுச்சு, படு தூள். சட்டம் வச்சுக்கப்பா, வாசனையா இருக்க. இதுதான் ரசமா அம்மா? ஆயர் கடையில என்னது ரசம்? அப்ப இது என்ன? குறைச்ச கொடு சூப்பு. சூப்பு இல்ல, இதான் உண்மையான ரசம். இத்தனை நாளா மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணிய மனுஷனுக்கு வச்சு ரசம் ஏமாத்திருக்கீங்க. நீ சூட்சமத்தை நான் அறிஞ்சிட்டு சமைக்கணும். நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்ல, ரசம் நினைச்சு நான் தான் ஏமாந்து குறைச்சு கொடுக்கணும். குறைச்சு அம்மா சுடுதண்ணி மாதிரி எதையோ ஒன்னு ஊத்தி இத்தனை நாளா ரசம் சொல்லி என்ன ஏமாத்திருக்காங்கம்மா. கண்ட கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு என் நாக்கே துள் பிடிச்சு போயிருந்தது, இன்னைக்குதான் அந்த நாக்கே கொஞ்சம் சொரண வந்திருக்கு. சூப்பர் சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாட்டை என் ஜென்மத்தை நான் சாப்பிட்டதே இல்லம்மா, அட்டகாசம். என்னப்பா சுகுமார், உட்காந்து ரிலாக்ஸ்டா குடிக்கறத விட்டுட்டு உலாத்திக்கிட்டே குடிக்கிறேன்? ஒண்ணு இல்ல, அந்த டெய்லர் பாண்டிய ரொம்ப சொல்றானே, அவனை பிடிச்சு உள்ள போறதுக்கு என்ன வழி வச்சிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடி, என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். பாத்ரூம் போனா எனக்கு நல்ல யோசனை வரும், போயிட்டு வந்துட்டுமா? பள்ளிக்கூடத்தை புத்தி இன்னும் போகலையே, இதுக்கெல்லாம் போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு போயிட்டு வாயா. மனத்தால் அடக்கி பற்றின்றி கர்மேந்திரியங்களால் கர்மயோகம் செய்கின்றானோ அவன் சிறந்தவன். ஜஸ்விந்திரியாணி மனசா நியமரபதே நியம்யோரபதே நியம் நியம் நியம்யோரபதே. அர்ஜுனா சமஸ்கிருதம் நமக்கு எதுக்கு, சமாச்சாரத்துக்கு வருவோம். அர்ஜுனா எவன் ஐம்புரிகளையும் மனத்தால் அடக்கி என்ன புதுசா பகவத்கீதை எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி காத்து கருப்பு மேல அண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் பயத்துல பகவத்கீதை படிச்சிட்டு இருக்க. மனசுல கட்டுப்பாடு இருந்தா இது எப்படி விழுந்து விழுந்து படிக்க வேண்டாம். அது எங்ககிட்ட நிறைய இருக்கு, நீங்க வேலையை பாருங்க. அர்ஜுனா 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 சொல்றீங்களே, அவருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? அர்ஜுனனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு எண்ணி பாக்கறதுல நேரம் இல்ல, நான் கண்ண சொன்னதை படிக்கிறேன். அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை பசுனை கேட்டாங்க, அதை கொடுத்துட்டு போறாங்க வந்தேன்.
அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, நெய் இங்க வச்சுட்டு போ. நான் இத சமையல் கட்டியே வச்சுட்டு போறேன், பூனை கிட்ட வராம பாத்துக்கோங்க. என்ன, எந்த பூனையும் அண்டாது. அம்மா ஏன் இவகிட்ட இதெல்லாம் கேக்குறாங்க? நெய் குடுக்கறேன்னு வந்துட்டு என்ன போட்டு நோய் நோய்னு அறுக்கற. அர்ஜுனா, அர்ஜுனா, எவனொருவன் ஐம்புரிகளையும் மனத்தால் அடக்கி பற்றின்றி கருமையின் என்ன கட்டிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய கால நான் காட்ட வந்துட்டு காட்ட மாட்டேன். அப்ப கால பார்க்க போற டாக்டரே கல்யாணம் பண்ணிக்க. அர்ஜுனா, எவன் ஒருவன் ஐம்புரிகளையும் மனத்தால் அடக்கி பணத்தால் மனத்தால் அடக்கி அடக்கி ஐயோ வலிக்குதே வலிக்குதே. இதுக்காக அழுறீங்க? இதுக்காக அழுறானா? வெங்காயத்தினால அழுற. எவன் ஒருவன் ஐம்புரிகளையும் மனத்தால் அடக்கி வெங்காயத்தை தேய்க்கிறானோ அவனே சிறந்தவன். சிறந்தவனா? வெங்காயத்தை தேய்ச்சி தேய்ச்சி கையில இருந்த ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு. தேய்ச்சிட்டு போதுமா? வலி குறைஞ்சிருக்கா? இப்பதாங்க குறையுது. அப்படியே தேய்ச்சிட்டு இவர் வெங்காயம் தேய்ச்சதுல விஷம் குறைஞ்சு போச்சு. அர்ஜுனா, ஏமாத்திக்கிறப்ப காவேரி மேல என்ன தப்பு? காவேரி பிடிக்காத மாதிரி வெளியில வேஷம் போட்டுட்டு அவளுக்கு ஆபத்துன உடனே இப்படி துடிச்சு போய் வைத்தியம் பாத்தியே, இதுக்கு என்ன அர்த்தம்? மனசுல அன்பு பாசம் கருணை இருக்கிறவங்களுக்குதான் வரும். அது உங்ககிட்ட இருக்கு. அதுவும் காவேரி மேல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், அதுல நீங்க வேற என்ன குழப்பறீங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன்.
என்ன தேல் கொட்டின மாதிரி அலறுற? தேலு கொட்டா இப்படித்தான் அலறுவாங்களா? வெங்காயம் கூட தேய்ப்பாங்க. என்ன தேலு வெங்காயம் உளறீங்க? முடிச்சுக்கிட்டே கனவு கண்டீங்களா? வெறும் மிஷின் ஓடிட்டு இருக்கீங்க? அது வேற முடிஞ்சு போச்சு, அதான் வெறும் மிஷின் ஓடிட்டு இருக்கு. சமாளிக்காதீங்க. உடம்பு பொண்ணாது எனக்காக காத்திருக்கிற காத்துக்குடியே முத்தி பொருள் எப்போதும் கருத்துக்குடியே அப்பாடி பப்பாடிதான் என் பூடம்பு விக்காத தக்காளிதான் உன் பொண்ணுதடு திட்டிக்கிற காளிதான் நீ
லட்சுமி இந்தம்மா இந்த பால் குடி. எனக்கு எதுக்குமா பால் இல்ல? நல்லா இருக்கே. வேலைக்கு போற பொண்ணு பால் குடிக்க கூடாதுன்னு சட்டமா? இந்தம்மா இது குடி. இது வந்துட்டேன். அதிகமாக இதுவரைக்கும் வாழா வெட்டி விதவை இவங்களதான வித்தேன். அந்த பொண்ணுக்கு 16 வயசு கூட ஆகல. பம்பாய் போனா மனசு மாறி அவளை விக்கிறதுக்கு பதிலா நீயே சின்ன விடவை. ரெண்டு பேர் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரே வழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா? போலாமா? நீ யாரா எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது? அப்போ பஞ்சாயத்து பண்ணா சரியா வராது, பட்டையை உரிச்சாதான் சரியா வரும்ன்றீங்க. அப்படியா? அனுபவிச்சிருக்கேன் ஏமாத்திட்டு
அவர் எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு அந்த சமயத்துல தான் எனக்கு வேலை வாங்கி தர்றதா சொன்ன அம்மாவை சந்திச்சு அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கே தெரியுமே. உன்னை நம்புறதுக்கு ஏமாத்தினது யாருமா? யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் சொன்ன பேரும் போய் ஊரும் போய். பரவாயில்லம்மா லட்சுமி, இனிமே இதுதான் உனக்கு வீடு, இவங்கதான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அண்ணன். உன்னை ஏமாத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் நீ கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். தமிழ்நாட்டுல காவேரி பிரச்சனை கூட தீந்துடும் போல இருக்கு, நீ வரத்துக்கு இவ்வளவு லேட் ஆகுது. எனக்கு ஜாக்கெட் தைக்கிறது கூட இவ்வளவு நேரம் ஆகல, அதை போறதுக்கு இவ்வளவு நேரமா? நல்லா இருக்கா? கன் மாதிரி சூப்பரா இருக்கு. ஆமா, ஏன் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் என் மனசுக்குள்ள முழுசா இருக்கே, அளவு என்ன பெரிய பிரபு. இது கஷ்டப்பட்டு ஜாக்கெட் தைச்சிருக்க, கச்ச கைக்கு ஒண்ணும் இல்லையா? ஜாக்கெட் தைக்கும் போது இந்த கை கூட வேலை செஞ்சது. ஒண்ணு இல்ல, நீ கட்டியிருக்க புடவைக்கு இந்த ஜாக்கெட் பொருந்தாத மாதிரி உன்னோட அந்தஸ்துக்கு எந்த வகையிலுமே பொருத்தம் இல்லாத ஒரு சாதாரண டெய்லர். காதலங்கிறது காசு பணம் அந்தஸ்து எல்லாம் மீறினதுங்க. கையை பிடிக்க போறவரு மனசுக்கு பிடிச்சவரா இருக்கணும். நம்ம காதல தெரிஞ்சவங்க அண்ணன் நம்ம கட்டின புடவையோட வெளியில் அனுப்பிட்டா, நீ எங்களோ வந்துருவியா? சந்தோஷமா வந்துருவேங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டுக் கொடுக்கறதாங்க வாழ்க்கை. உங்களுக்காக நான் எதையும் விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கேன். நிஜமா தாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த தையல்காரனை கட்டிப்பிடிச்சு கொஞ்சுவ. கழுத்துல தாலி கட்ட போறவர் அவர் தானே. நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கட்டி பிடிக்கிறதுல என்ன தப்பு? உன் கழுத்துல தாலி கட்ட போறது அவன் இல்ல, என் பிசினஸ் பார்ட்னர் பாஸ்கர். அவனுக்கு உனக்கும் நான் கல்யாணம் பேசி முடிச்சிட்டேன். என் கல்யாணம் நீ நடத்துற மீன் வியாபாரம் இல்ல, என்னுடைய சம்மதத்தை கேட்காம முடிவு பண்றதுக்கு. உன் சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் கைகாட்டுற இடத்துல கழுத்தை நீட்ட வேண்டியது உன் கடமை. கடமையான கண்ண முடிக்கிட்டு குழியில விழ நான் தயாரா இல்ல. என்னுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ற உரிமை எனக்கு தான் உண்டு. எதிர்த்தா பேசுற? அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நான் உன் மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த அண்ணங்கிறது மறந்துட்டியா? ஆஹா, நீ காட்டின அன்பும் பாசமும் எப்படிப்பட்டதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சே. பாட்டையும் மாட்டையும் தீனி போட்டு வளர்த்து நேரம் பார்த்து அறுக்கிறவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? கதறியும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம அந்தஸ்துக்கு எப்ப இடத்துல உன்னை கட்டி கொடுக்கறது தான் எனக்கு கௌரவம். அதோட வியாபாரத்துல நஷ்டம் வந்தப்போ உன் பிசினஸ் பார்ட்னர் கிட்ட ஏராளமா கடன் வாங்கிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கல, நாம பணத்தை திருப்பி கேப்பா. கடனுக்காக நாம வீடு வாசல் இழக்க வேண்டி வரும். அதையெல்லாம் ஏற்க கூடாதுன்னா என்ன அடமானம் வைக்கணும் அப்படித்தானே? கடனுக்காக ஈடு வைக்க நான் ஒன்னும் ஜனப்பொருள் இல்ல, மனுஷ ஜனமோ. எனக்கு உயிரும் உணர்ச்சியும் இருக்கு, புரிஞ்சுக்க. என்னாலுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே. இந்த கல்யாணம் நின்று போனா நாம நடுத்தரவுக்கு வந்துருவோம். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன விட, அந்த அன்னக்காவடி பையன் உனக்கு பெருசா போயிட்டானா? ஆமா. அவனை கட்டிக்கிட்டா நீ கஞ்சியும் கூழுந்தா குடிக்கணும். சந்தோஷம். இதோ பாரு, என் கால் நகத்துக்கு கூட அந்தஸ்து இல்லாத அந்த வெறும் பயல நீ எந்த ஜென்மத்திலையும் கட்டிக்க விட மாட்டேன். நீயோ அவனோ என்ன ஏமாத்த நினைச்சீங்க, உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? இது வெறும் மிரட்டல் இல்ல, தீர்மானம், என்னோட நிச்சயமான முடிவு. நம்ம குடும்ப கௌரவம் நிலைக்கணும்னா நான் நினைச்சபடிதான் உன் கல்யாணம் நடக்கும். என் கண்ணனை மீறி முடிவெடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? என் வேதனையும் பயமும் உங்களுக்கு புரியலையா? உங்க அண்ணனை நினைச்சு உண்மையிலேயே நான் ரொம்ப பயப்படுறேன். என்ன, இங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற இந்த போட்டியில என்னால அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோனு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் தான் இந்த ஊர்லயே பெரிய ஏழை. அந்த ஆள் மனசுல அன்பும் பாசங்கிற ஐஸ்வர்யம் சில்லறையா கூட இல்ல. அந்த வகையில் நான் பெரிய பணக்காரன். கல்யாணத்தையே வியாபாரமா நினைக்கிற அவனையே உன்னை கொண்டு என்கிட்ட ஒப்படைக்க வைக்கிறேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்ன எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? நாம பிரிஞ்சிருவோம் பயப்படுறியா?
மனசுல என்ன நினைக்கிறேன் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி பதிலே சொல்லாம இருந்தா எப்படி? பதில் போதுமா? இதுதான் பதிலா? அப்படின்னா ஒரு 7-8 பத்து 15 இல்ல 100 கேள்வி கேட்கட்டுமா? 100 நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 1000 கேள்வி கேளுங்க. நான் இந்த மாதிரியே பதில் சொல்றேன். என்ன எங்க கூட்டம்? யாரோ ஒரு பெரிய சுத்தி இருக்காருங்க. பையில விளாசம் இருக்கான்னு பாத்தீங்களா? பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, பட்டினி இருந்து சுத்தி இருப்பாரோ. அநாத பணம் கிடக்குதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிவிடுவோமா? எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து கவர்மெண்ட் தானே. ஆளுக்கு 10 ரூபாய் போட்டா நாமளே முறையா செய்ய வேண்டியது செஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? சொப்பனவாடு மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உனை மறந்த அந்தோ அப்பப்பண பேய் பேய் நான் எங்க இருக்கேன்? சுடுகாட்டுல இருக்கீங்க. அது பாதீங்களா? நான் பசிச்சாலாம மயங்கி விழுந்துட்டேன். செட்டு போனதாக நீங்க எரிக்க கொண்டு வந்துட்டீங்களே. நான் பார்க்கும் போது நாடி துடிக்கீங்க. நெஞ்சுதானே பத்து பார்த்தேன். ஆமா, உன்னாலும் எனக்கும் கெட்ட பேரு. தாத்தா, உங்களுக்கு எந்த ஊரு, எப்படி வந்தீங்க? என் பேர் சொக்கலிங்க பாகவதர். பாடுறது பார்த்தாலும் தெரியுது. என் கேட்டி கிட்டப்பா காலத்துல நானும் மேடைகளை பாடி பேரும் புகழும் சம்பாதிச்சேன். சொந்தமா நாடக கம்பெனி வச்சேன். நடிச்சு போச்சு. கடலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கால்நடையா நடந்து வந்தேன். 4 நாள் பட்டினி, பசி மயக்கத்துல கீழே விழுந்துட்டேன். கண்ணு முடிச்சு பார்த்தா இங்க இருக்கு. நல்லவேளை கொஞ்சம் ஏமாந்துருந்தீங்க, நாங்க எரிச்சிருப்போம். ஏன்பா, தாத்தாவை தகனம் பண்றதுக்கு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்க, இப்ப தாத்தாவை வாழ வைக்கணும், என்ன பண்ண போறீங்க? புத்தாடி பசங்க. தாத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே நீங்க என் வீட்டுல இருக்கலாம். என்ன உங்க பேரமா நினைச்சுங்க. வாங்க வீட்டுக்கு போலாமா? தெரியல பட்டால வீட்டுக்கு கூட்டும் போலாமா? ஏன் வீட்டுக்கு கூட்டு போகாதா? கூட்டு போனா வீட்டுக்காகாதா? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன செஞ்ச செலவு வீணா போக கூடாதுக்காக உன்னை தூக்கி போட்டு எரிச்சிருவேன். மூடிட்டு வாங்க தாத்தா. சீக்கிரம் வந்துருங்க, கட்ட நம்ம அந்த இடத்துல கடிக்க போகுது. வாங்க. இன்னங்க சரி தண்ணி எனக்கு நாய் முழுக்க மிஷின்ல உட்காந்து தைக்கிறீங்க. இந்த சுடு தண்ணியில கால் வச்சா இதம்மா இருக்கும். வளரும் நன்னி. வாண்டியா, நான் சாதகம் மட்டத்துக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டி வேணும். என் பெட்டிய என்கே தியாகராஜ பாதம் வாங்கி போயிட்டாரு. உங்க ஹார்மோனிய பெட்டியில வச்சுதான் அவரு போய் சேர்ந்துட்டாரு. தாத்தாவுக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டி வேணுமா, வாங்கி தட்டுமா? என்ன அது? என்ன எது கொடுத்தாலும் அம்மாவை கேட்டுக்கிட்டு டூ வாட் ஐ சே. மாட்டிக்கான கதவுறியா? கதையே ஒரு சோழ கதை. என்ன இந்த நாட்டில் பிறந்ததுக்காக? என்னடா
சினிமா டயலாக் பேசுறியா? நான் டயலாக் பேசணுமா? கையால நீங்க எவ்வளவு இதை அடிச்சாலும் நான் சொல்றதுதான் உண்மை. யார் செஞ்ச பாவத்துக்கோ பதிய நான் சுமக்கிறேன். இவர் பெரிய ஏச கேசு சிலுவையை சுமக்கிறாரு. பாண்டியா கோல்டி போலீஸ் நீங்க சும்மாங்க தாத்தா. ஏய் நீ யாருங்கிற உண்மையை ஒளிவு முறை இல்லாம சொல்லல. இங்க நடக்கிறதே வேற. என் பேர் கோபி. நான் ஒரு பட்டதாரி சார். இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என் பேரை பதிவு பண்ணி 4 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட அனுப்பல. வேகன்சி இருந்தா தானே இன்டர்வியூ அனுப்புவோம். சார் நான் இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். என் தகுதி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் தான் எங்க ஃபைல்லே இருக்குது. இருந்து என்ன புண்ணியம்? எனக்கு ஒண்ணு வேலை கிடைக்கலையே. என் பழப்புக்கு எப்படியாவது வழிகாட்டுங்க சார். நான் கடவுள் இல்ல, கவர்மெண்ட் ஆபீசர். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் சார். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்க வேலையே எங்களுக்கு வேலை வாங்கி தரலாம். நீங்களே இப்படி சொன்னா நாங்க படிச்சு பட்டம் வாங்கி என்ன சார் பிரயோஜனம்? நான் வாங்கின பட்டத்தை இங்கேயே கிழிச்சு போடுறேன். படிப்பும் பட்டமும் பட்டினிக்கு சோறு கூடான்னு நான் சொன்னேன், நீ கேட்கல. வேலை தேடி அலைஞ்ச. அந்த அலைச்சலுக்கு பலன் கிடைக்காம போயிடுச்சு. டிகிரி சர்டிபிகேட் கிழிச்சு போட்டு வந்திருக்கிறியே, இனிமே என்ன செய்ய போற? செய்யறதுக்கு என்ன இருக்கு? விஷத்தை குடிச்சுட்டு ஆக வேண்டியது. அப்படி செத்துட்டா நாட்டில் இருக்கிற வேலை லட்சம் தாட்ட தீர்ந்துருமா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற லட்சியத்தோட எங்க இயக்கம் பாடுபடுது. அதுல ஒன்னு நீ நினைச்சுக்கோ, உன்னால நாட்டுக்கு நல்லது நடக்கும். என்ன சொல்ற? நான் உங்க இயக்கத்துல சேர்றேன். நாமா உரிய ரத்தம் உரிய சக்தி லட்சியம் புரட்சி லட்சியம் புரட்சி. நம்ம இயக்கத்தோட பிரச்சார நோட்டீஸ்களை அரசியல் பொதுக்கூட்டத்தை வீசி எடுத்துட்டு வந்துட்டேன். வெரி குட். நம்ம கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா நாடு பூரா தரவட்டும், அப்பதான் நம்ம லட்சியம் நிறைவேறும். வா பிஸ்கட் சாப். மாலா கோபிக்கு டீ கொண்டு வா. அதன் வெளியில போலீஸ் கண்காணிப்பு அதிகமா இருக்கு. இந்த தடவை நம்மள யாரும் பெட்டியை கொண்டு போக முடியாது. இப்ப என்ன பண்றது? கோபி கிட்ட கொடுத்து அனுப்புவோம். அவன் தான் நம்ம இயக்கத்துல புதுமுகம். போலீஸ் ஆன மொத்தம் பிடிக்கவே முடியாது. கோபி இதை தைரியமா செய்வானா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்க கொள்கையில உள்ள ஈடுபாடை வச்சுதான் உங்க இயக்கத்திலேயே சேர்ந்த. இந்த பெட்டியை கொண்டு போய் இந்த விலாசத்துல கொடுக்கணும். இந்த பெட்டி என்ன இருக்கு? நம்ம இயக்கத்தோட பிரச்சார பிரசாரங்களும் சமூகத்தை எப்படி மாத்த போறாங்கிற ரகசிய திட்டங்கள் இருக்கு. பெட்டியோட சாவி அவசியம் இல்ல, அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. நீ போ. பெட்டியோட சாவி அவசியம் இல்ல, அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. நீ போ. ஒரு வேலையில் வரப்பட்டதாய் எனக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு கோஷ்டி அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த பெட்டியை கொடுத்து ஒருத்தர் ஒப்படைக்க சொன்னாங்க. சந்தேகப்பட்டு திறந்து பார்த்தேன், அவ்வளவு போதைப் பொருட்கள். வெரி குட், நல்ல காரியம் செஞ்ச. இப்ப அந்த கூட்டம் எங்க இருக்கு தெரியுமா? தெரியும். அவங்களை வெளியில விட்டு வச்சா உனக்கு மட்டும் இல்ல, சமூகத்துக்கு ஆபத்து. என் கூட வா, அவங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன பெட்டியோட வந்திருக்க? உங்க திருட்டு தொழில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற நீ? உங்க கள்ளக்கரத்து வேலைக்கு நான் கிடைச்சனா? இதுதான் புதிய சமுதாயத்தை உருவாக்க லட்சணமா? அயோக்கிய பசங்களா? யாராவது ஓட முயற்சி பண்ணி நான் சுட்டுடுவேன். கோபி அந்த பட்டி கொடு. சார் இந்த விலாசத்துல தான் அவங்க கொடுக்க சொன்னாங்க. நீங்க கொடுத்த பிரச்சாரம் பையன் புதுசு அதான் சொல்றான்.
கவனிச்சுக்கங்க. மாமல்ல வீட்டு கவனிச்சிருங்க. சரிங்க சார். அவங்களுக்கு பயந்துதான் இங்க வந்து ஒளிஞ்சேன். உனக்காக பரிதாபப்படுறேன். இந்த சமுதாயத்தை தனி மனுஷனால திருத்த முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் உழந்து திருந்தனா சமுதாயம் தானா திருந்தோம். அதுக்காக வன்முறை ஆயுதமா எடுத்தா அது ஆபத்துலதான் போய் முடியும். கத்தி எடுத்தவன் நிச்சயம் கத்தியாலேயே சாவான். படிச்சு பட்டம் வாங்கினது வேலை கிடைக்கலாம், ஏதாவது தொழில் செய்யலாம் இல்ல. அதுக்கு மூலதனம் இல்லையே. அப்ப மூட்டை தூக்கியாவது பொழைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தீவிரவாதியோட ஆழம் இல்லாத அழகான பேச நம்பி உன்னை நீயே கெடுத்துக்கிட்ட. உழைக்கிறதுக்கு தான் உன் கை. துப்பாக்கி தூக்குறதுக்கோ கத்தி எடுக்கிறதுக்கோ இல்ல. அண்ணா உங்க அறிவுரைகளை நான் ஏத்துக்கிறேன். அது மாதிரி உழைக்கவும் தயாரா இருக்கேன். இப்ப நான் வெளியே போனா என்ன துரத்திக்கிட்டு இருந்த கோஷ்டி நிச்சயம் என்ன கொள்ளிடுவாங்க. என்ன மீறி இந்த ஊர்ல எவனும் உன் மேல கை வைக்க முடியாது. உழைக்க தயாரா இருக்கிறதுனால நீ இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கலாம். நீங்க என்னமா சொல்றீங்க? தம்பிக்கு பேசிக்கும் சாப்பிட வர சொல்லுப்பா. காத்தா நீங்க என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட்ட சொல்லியாச்சு. அப்புறம் கோபியோட சேர்ந்து நாமும் ஐவரானோம். கோபி கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபிய கொஞ்சம் கொடுவா. அப்ப பகல்லயே வச்சுட்டா போச்சு. நீ போய் சாப்பிடுப்பா. காத்தா நீங்க பாருங்க நான் போத்துறேன். என்னங்க இது போடு? 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி இருக்கு. 24 மணி நேரம் செய்யக்கடையே இப்பதானே பாக்குறேன். என்னடா இது? என்ன பெஞ்ச் கோர்ட்டா இல்லங்கில் ஹை கோர்ட்டா? சைலண்ட் சைலண்ட் பரையினது. பாண்டிய தம்பி பேச மாட்டாரா? அண்ணனுக்கு பேசுறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல. ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை என்கிட்ட பேசுறீங்க, இப்ப அதுவும் கிடையாதா? வேலை அதிகமா இருக்குமா? அதுக்குதான் என்ன காரணம்னு கேக்குறேன். அண்ணன் வீட்டுல சேர்ந்திருக்க கூட்டத்துக்கு 24 மணி நேரமா அவர் வேலை செஞ்சதான் அவங்களுக்கு எல்லாம் வயிறார சாப்பாடு போட முடியும். இப்போ வந்து புரிஞ்சுதா? தயவுசெய்து எல்லாரும் போயிட்டு வாங்க. சூடு ஆடுறதுக்கு முன்னாடி டீ சாப்பிடுங்க. மா லட்சுமி சாப்பிட்டுங்கக்கா. என்னமா என்னமா இருக்கீங்க? அவ வயசுல அப்படி ஏமாத்தினவக்கரும் வளருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாண்டி எடுத்து மயக்கம் போட்டா. மூடி பிடிச்சு பார்த்து அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. அவ அழுது தொடுக்க சமாதானம் பண்ணி படுக்க வச்சு அழுது அழுது கழிச்சு போய் தூங்கிட்டா. இந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி கிடைக்கும் யாரும் கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிருக்கணுமே. லட்சுமி 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 இப்படிதான் அடிக்கடி தனியா போய் உட்கார்ந்துக்கிற. என்னமா இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அண்ணன். லட்சுமி உன்னை சுட்டி எல்லாரும் இருக்கிறப்ப நீ கவலையே இல்லாத மாதிரி சிரிச்சு விளையாடிட்டு இருக்க. பக்கத்துல யாரும் இல்லைன்னா பழசுல நினைச்சுக்கிட்டேன். இப்படி தனியா வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. லட்சுமி இப்ப தம்மா ஒண்ணு புரியுது. நீங்க எல்லாரும் அண்ணியமா நினைக்கிறல்ல? அம்மா சத்தியமா நான் அப்படி எல்லாம் நினைக்கலம்மா. ஏமா உன்னை பத்தி எங்களை கவலை இல்ல நினைக்கிறியா? ஐயோ இல்லவே இல்லன்னு. வர்மா மனுஷன் உன்னை ஏமாத்தினாலும் கடவுள் நிச்சயமா ஏமாத்த மாட்டான். நீ எப்பவும் கலகலப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்ல நானும் உன்ன மாதிரி முஞ்சி உம்முன்னு வச்சுட்டு ஓன்னு ஆட ஆரம்பிச்சிருவேன். அழட்டுமா அழட்டுமா. சரி 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 அப்படிதான் வரமா கூட்டுவா. அண்ணன் பூனை மறுபடியும் குட்டி போட்டுருக்கானே? ஆமாண்டா. அம்மா வந்தாச்சு, தாத்தா வந்தாச்சு, தங்கச்சி வந்தாச்சு, தம்பி வந்தாச்சு. குடும்பம் ரொம்ப பெருசாகுதுண்ணே. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இப்ப பாருங்க.
ஆயினும் கோயில்
ஏது நீன்ற பந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் ஏது பந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் ஏது ஏயின் கடல் அன்னை பொங்கோ புண்ணிய தீர்த்தமோ மூர்த்தி பலம் இதோடு அன்னையும் தந்தையும் தானே என்ன அம்மா வெளியே போறாங்க அம்மா 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 உங்களுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் சரியான தண்டனை அனுபவிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருக்கம்மா அடக்கண்ணே ஹூ இஸ் திஸ் ஃபெலோ அம்மா பத்து மாசம் சுமந்து பெத்த பையன் ஓ தட் டசன்ட் ஆமா இப்ப எதுக்கா இங்க வந்த அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் கூட்டிட்டு போய் மறுபடியும் குடும்பப்படுத்துறதுக்கா அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய குடிக்காரன் இல்ல குடிக்கிறத விட்டுட்டு இப்ப திரும்பி வாழறேன் கடுமையா உழைச்சி படத்தை சேர்த்து இப்ப சொந்தமாவே ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன் அம்மா உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்காங்கன்னு தெரியாம அலைஞ்ச இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் சந்திச்சப்போ அவர் சொன்ன விவரத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தேன் அம்மாவையும் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்க நீங்க அனுமதிக்கணும் குமார் நீ திரும்பி தங்கிறது கேட்டு சந்தோஷமா இருக்கு அதுக்காக பெற்ற தாய் மாறி மதிச்சு என்னோட பாசு வச்சு இந்த பிள்ளையை பிரிஞ்சு வர சொல்றியா என்ன விட எல்லா வகையிலும் இவர் உயர்ந்தவன் உங்களுக்கு கொல்லி போற தகுதி கூட இவர்கிட்ட தான் உண்டுன்னு எனக்கு தெரியுமா தாயை பிரிஞ்சு தனியா வாழ்ந்து எப்படிப்பட்ட நரக வகையில நான் உணர்ந்துட்டேன் மகாங்கிற முறையில உங்களுக்கு நான் என் கடமையை கடைசி வரைக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அல்லங்கிட்ட சொல்லிட்டு புறப்படுமா அண்ணே உங்க காலில் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாரோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற நீங்க என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவையும் கூட அனுப்பிவீங்க அம்மா உங்க மகன் திரும்பி வருவான் நீங்க எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ ஆனா இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை நீங்க கூட கூட புறப்படுங்க என்னப்பா சொல்ற உங்க மகன் உழைச்சி சம்பாரிச்சு கடமை செய்யணும்னு வந்து நிக்கிறப்ப நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க கூட போறதம்மாங்க குமார் திரும்பி வந்திருக்கிறதே திரும்ப அம்மா தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நீங்க போகலன்னா அந்த ஏமாற்றமே மறுபடியும் அவனை குடியாரனை மாத்திரும் எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தாத்தா தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க ஆனா உங்க பிள்ளைக்கு உங்களை விட்டு அவர் யாருமா இருக்க நீங்க புறப்படுங்க லட்சுமி அம்மாவோட பெட்டி எடுத்து வந்து அண்ணே அம்மா நம்ம கூடவே இருக்கட்டே வேணும்னா அவங்க பிள்ளையும் நம்மளோட வச்சுக்கலாம் ஆமாண்ணே யாரும் எதுவும் பேசாதீங்க லட்சுமி பெட்டி எடுத்துட்டு வா பாண்டியா நான் போகணும்னு மனசாரதம் சொல்றியா இல்லம்மா மனசுக்குள்ள அழுதுகிட்டேதான் சொல்றேன் தாயை பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு பெரிய குடும்பம் தாய் அந்த இறக்கிறாம தெரியும் குமார் அம்மா நீங்க எங்க இருந்தாலும் எங்க மனசெல்லாம் உங்ககிட்டதாம இருக்கும் வாங்க பத்தி கவலைப்படாம நீங்க சந்தோஷமா இருக்கணும் போனதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கணும் குமார் வண்டி நாங்க வரேன் பாண்டியன் அந்த துணியை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு இந்த இது பணம் வேண்டாம் சரிங்க சத்யபாமா காகாவை திரவாய்
கதவை திறவாய் கதவை திறவாய் பதனி சாணி தனி சரி சனி தப பனி தப மகனி சனி கப மகனி சனி கப பமகனி கமப தப மக மபதனி சரி மகப மகனி சரி கமதரையா இவங்க எல்லாம் அமெரிக்க தூதரகத்தை சேர்ந்தவங்க உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. ஐ சி மிஸ் லாரன்ஸ் ஹலோ ஹவ் ஆர் யூ மிஸ்டர் பீட்டர் ஹலோ ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்ஸஸ் கேத்தரின் ஹே கேத்தரின் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் தேங்க் யூ உடுந்த தாத்தா உட்டா கிஸ் அடிச்சீங்க போல இருக்கு. அமெரிக்கா காரங்களை கண்டவங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்களே இந்த சைனா ஜப்பான் காரங்களை கண்டா என்ன பண்ணுவீங்க? எனக்கு அத்தனை வாஷையும் அத்துப்படி அடேங்கப்பா. ஆமா இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்காங்க? இந்திய நாடும் அமெரிக்க நாடும் கலாச்சார பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. உங்களை அவங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் உங்க குரல அவங்க நாடு பூரா கேட்க வச்சு பாராட்ட வந்திருக்காங்க. தாத்தா உங்க காட்டுல ஆட மழை, நான் இன்னும் மெட்ராஸ் கூட முழுசா பாக்கல. அதுக்கெல்லாம் மச்சம் அனுடா, நான் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாஸ்போர்ட் விசாவுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நானே இங்க வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். வாட் அபவுட் மை போட்டோ? கிழிஞ்சது போங்க. கிழிஞ்ச போட்டோ இல்லடா, புது போட்டோ எடுக்க சொல்றேன் மிஸ்டர் பீட்டர். தாத்தா இப்பவே இப்படி பண்றீங்களா? பாட்டு என்ன பாடப்படுத்திருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். என்னை காடு வாவான்னு கூப்பிடுற நேரத்துல உங்க நாடு என்னை வாவான்னு கூப்பிடுது. தேங்க்யூ. வீட்டுல மீன் குழம்பு எல்லாரையும் சாப்பிட்டு போக சொல்லு. What did he say? What did he say? He says all of you to take food in his house with fish. தாத்தா அதிசங்கரி தானா? உங்களை விட்டு பிரியறது மனசு கஷ்டமா இருந்தாலும் நீங்க அமெரிக்கா போறத நினைச்சா பெருமையா இருக்கு. குட்டி ஷோக்கா இருக்கடா தாத்தா. பாண்டியோட தங்கச்சிங்க என்னடா குழப்புற? அவனே ஒண்டி கட்ட, அவனுக்கு எங்க இருந்து திடீர்னு தங்கச்சி முளைச்ச? யாரோ அனாத பொண்ணு கூட்டிட்டு வந்து தங்கச்சி மாதிரி வீட்டுல வச்சிருக்கா. அப்படியா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவளை கத்தகித்து விடாம வாய கட்டி நம்ம கடற்கரை பங்களா கொண்டு வந்துருங்க. போங்க. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியை கடத்திட்டு வருவீங்க? எங்க முதலாளி சொன்னா உன் தங்கச்சி என்ன ஊர்ல எவன் தங்கச்சியும் கடத்துவோம். எவன் தங்கச்சியை கடத்தினாலும் இவன் அங்க வருவான்.
பாண்டியா என்ன சுற்றாத டேபிள் டேபிள் இது யார் தெரியுமா? ஒரு அநாத உன் தங்கச்சிங்கிற உறவோட இப்போ உன் வீட்டுல இருக்கான்னு தெரியும். அது ஊருக்கே தெரியும். நீ வியாபார விஷயமா வெளியே போயிருந்தப்ப ஊரையும் பேரையும் மாத்தி இவளோட பழகி இவளை ஏமாத்திட்டு வந்தியே, அந்த கதை ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? இது என்னப்பா புதுக்கதை? இவளை நான் இப்பத்தான் பாக்குறேன். ஆஹா, அடியாட்டில விட்டு இவளை உன் கணக்கிற மங்களா கடத்திட்டு போனியே, எதுக்காக? இவளை கொண்டுட்டு நீ செஞ்ச பாவத்தை மறைக்கலாம் தானே? இவ வயிற்றுல உன் குழந்தை வளருது. என்னப்பா கதைக்கு புது அத்தியாயம் எழுதுற? இவளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற? இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என்ன தகப்புன்னு சொல்றீங்க? இவ கெட்டு போனதுக்கு என்ன காரணமாக்கி என் சொத்துல பங்கு கேட்கலாம்னு திட்டம் போடுறிய? யாருக்கு வேணும் சொத்து? எனக்கு வேண்டியதெல்லாம் இவ வாழ்க்கைக்கு நீ வழி சொல்லணும், இவ கழுத்துல நீ தாலி கட்டணும். கலங்கப்பட்ட ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட நான் ஒண்ணும் கபோதி இல்ல. அவ கலங்கப்பட்டதே உன்னாலதான். எந்த ஆதாரத்தை வச்சு சொல்ற? இந்த ஆதாரத்தை வச்சு சொல்றேன். உன் கூட பழகினப்ப எனக்கு தாலி கட்டுங்கன்னு அவ கேட்க இந்த தங்கத்தங்கிலேயே தாலியா நினைச்சுக்கன்னு இத கழுத்துல போட்டுட்டு அவளை கலங்கப்படுத்தினியாம, அத கூட கதைன்னு சொல்ல போறியா? இந்த சங்கில என்னது இல்ல யாரு நான் சொல்றேன். அது எப்படி கொடுங்க அண்ணே? இது அம்மாவோட சங்கிலி, அவங்க பேர் கருப்பகம். அது கடையாளம் பார்த்தா இந்த டாலர்ல கே போட்டிருக்கு. நம்ம குடும்ப நகை இவசைக்கு எப்படி போச்சு? இதுக்கு மேலேயே நீ இதை கொடுக்கலன்னு மறுக்க போறியா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? ஊரறியை இவ கழுத்துல நீ தாலி கட்டணும். அது முடியாது. வேணும்னா 10,000 or 20,000 வாங்கிட்டு இடத்த காலி பண்ண சொல்லு. ஏமா, பணத்தினால மனுஷன்ல விலைக்கு வாங்குற எண்ணத்தை மறந்துடு. இதுல இன்னொரு குண்டு பாக்கி இருக்கு. அது உன் உயிரை குடிக்காம காப்பாத்தினதே அவதான். இப்ப அவளுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளை மனைவியா ஏத்துக்க. இல்ல இத பார், உன் தங்கச்சியை நான் ஏத்துக்கணும்னா நீ ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என் தங்கச்சி காவேரிய நீ மறந்துடும். காவேரிக்கும் என் பிசினஸ் பார்ட்னருக்கும் நான் பேசி வச்சிருக்கிற கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தாத்தான் இவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். நீ சொல்றவரையே நான் கட்டிக்கிறேன். லக்ஷ்மி கழுத்துல நீ தாலி கட்டணும். அண்ணே, அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க. அண்ணனை மறந்து உங்களால வாழ முடியாது. அதே நிலைமைதான் அண்ணனுக்கும். லக்ஷ்மி, நாங்க ரெண்டு பேரும் மனசால மட்டும்தான் நேசிச்சோம். ஆனா உன் நிலைமை அப்படி இல்லம்மா. உங்க அண்ணனால ஏமாத்தி கைவிடப்பட்டவனே. உன் மானம் மரியாதை காப்பாற்றப்படணும். உன் குழந்தைக்கு தகப்ப யாருன்னு உங்களுக்கு தெரியணும். என்ன பண்ணிச்சிருங்க? உங்க சம்மதம் கேட்காம நான் முடிவு சொல்லிட்டேன். லக்ஷ்மிய காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலீங்க. அண்ணா, இந்த அனாத தங்கச்சிக்காக நீங்க உங்க காதல தியாகம் செய்ய வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. இனிமே கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? காவேரி சொல்றது நியாயம்தான். உன்னை வாழ வைக்கிறதுக்கு இதை விட வேற வழி எனக்கும் தெரியல. ரெண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. முதல்ல காவேரிக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எங்க கல்யாணம். உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்துறதுக்கா? இல்ல, ஒரு அப்பாவி பொண்ணு கிட்ட நான் இப்படி நடந்துகிட்டது சம்பந்த வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கேவலமா நினைப்பாங்க. அண்ணனை போலதான் தங்கச்சியும் இருப்பான்னு உன்னையும் கேவலமா பேசுவாங்க. அதனாலதான் சொல்றேன். பாண்டியா,
முதல்ல காவேரிக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஊரடங்கி லட்சுமி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இது சத்தியம். இந்த சத்தியத்தை நீ காப்பாத்த தவறிட்டா நீ என்ன கொலைய செய்யலாம். கல்பாய்ச்சல போறதுக்கு இருந்தேன், ஏதோ ஆயுசு கட்டி அமெரிக்காவுக்கு போறேன். அங்க போய் நம் கர்நாடக சங்கீதத்தை பாடி நமது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பரப்புகிறேன். தாத்தா, உங்களுக்கு இருக்க மனோதைரியத்துக்கு அமெரிக்காவுக்கு என்ன, நீங்க தந்திர மண்டலத்துக்கே போலாம். தாத்தா, போறதுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. பேசா பாடலாமே. தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா. ஃப்ளைட்டு நேரம் வாங்க ஐயா. வரையா
ஊருக்கு வந்த உடனே உங்களை தேடி கடைக்கு போறேன். நீங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? உங்க வீட்டுக்கார வரல? அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அவரு ஊர்லயே இருந்துட்டாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? இதயத்தை இழந்துட்டு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நம்பி இருக்க உங்களுக்காக. நீ எப்படி இருக்க? இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா? கல்யாணம் ஆன புதுசுல உங்களை மறக்க முடியாம நானும் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா என் வீட்டுக்காரர் காட்டுற அன்புல அவர் பழகிற விதத்துல நான் பழசெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப எனக்கு எல்லாமே அவர் தான். நான் நினைச்சவங்களை நினைச்ச உடனே பாக்குறதுக்கு எனக்காக தனியா ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படியா? ஆமா, என் புகுந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. என் கண்ண தூசி விழுந்தா போதும், எத்த தாய் மாதிரி எங்க மாமியார் துடிச்சு போயிடுவாங்க. நான் சாக்லேட் சாப்பிடணும்னு சொன்னா போதும், எங்க மாமனார் ஒரு லாரி நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து இது போதுமா மகளே, இன்னும் வேணுமான்னு கேப்பாரு. நம்ப முடியல, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கதையில கூட படிச்சிருக்க மாட்டீங்க. இன்னும் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. கல்யாணம் ஆன ரெண்டாவது நாள் நான் தலைவலின்னு படுத்துட்டேன். கண்ணு முடிச்சு பார்த்தா என்ன சுத்தி 10 டாக்டர்கள் நிக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தாரு. இது பாருங்க, எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க, காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ஏமாற்றத்தையே நினைச்சிட்டு இருந்தா எதிர்காலம் இருண்டு போகும். இப்ப நான் எவ்வளவு நிறைஞ்ச மனசோட குடும்பம் நடத்திட்டு இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தணுங்க. அதான் என்னோட ஆசை. இல்ல, என்ன சொல்ல வரேன்னா? என்ன, லட்சுமியோட கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல போறீங்க? நான் இன்னைக்கு எங்க அண்ணனை பார்த்து பேசி லட்சுமியோட கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் ஊருக்கு போவேன். அங்க அந்த பச்சை குழந்தை அதாங்க என் வீட்டுக்காரரு. நான் வரலன்னு கண் கலங்கிட்டு இருப்பாரு, ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டாரு. நான் வரேங்க. இத பாருங்க, உங்க கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். மறந்துடாதீங்க, 10 நாளுக்கு முன்னாடியே பத்திரிக்கை அனுப்பிச்சிருங்க, நான் கண்டிப்பா வந்துருவேன். வர காவேரி ஓமனா, நல்லா இருக்கியா? பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கேன். அதை நான் எப்படி மறக்க முடியும்? பழசையும் பழகினவங்களையும் உன்னால சுலபமா மறந்துட முடியுமே. எதனால அப்படி சொல்ற? பாண்டியன் கிட்ட நீ பேசினதையெல்லாம் நான் கேட்டேன். உன் புருஷனை பத்தி ஜம்பமா பேசினியே, அது பாண்டியன் மனசை எவ்வளவு வேதனைப்படுத்தும் தெரியுமா? தெரியும். அதனாலதான் நான் என்ன மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அவரை கட்டாயப்படுத்தினேன். இழப்பையே நினைச்சிட்டு இருந்தா எதிர்காலமே இருந்து போயிடும் அவர்கிட்ட சொன்னேனே. அதுவும் காதல விழலையா? அவர் எதிர்காலத்தையே இருட்டாக்கிட்டு இப்ப தத்துவம் பேசுறியா? கொல்லாத ஒரு பொண்ணு கடந்த காலத்துல எப்படி இருந்தாலும் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் பழச மறந்துட்டு கட்டி புருஷனுக்கு உண்மையான மனைவியா வாழறோம். அப்படி மாறதுக்கு தாய் மனச பக்குவப்படுத்திக்கிட்ட. அதே மாதிரி அவரும் மனச மாத்திக்கணும்னு தான் நான் இப்படி நாடகம் பண்ண. அவருக்காக மட்டும் இல்ல ஓமனா, உனக்காகவும் தான். ஒரு பொண்ணோட மனச ஒரு பொண்ணாலதான் புரிஞ்சுக்க முடியும். நீ அவரை நேசிக்கிறதோ அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறதோ எனக்கு தெரியும். என்ன அவர் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிற விதத்துல உன் மனசுல இருக்கிற ஆசைய தைரியமா அவர்கிட்ட எடுத்து சொல்லு. நிச்சயமா அவர் உன்னை ஏத்துக்குவாரு. இனிமே அவர் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வாழ்றது உன் கையிலதான் இருக்கு. உன்னால அவருக்கு ஒரு நிறைவான வாழ்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையிலதான் நான் இங்கிருந்து போறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ண மாதிரி லட்சுமி கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்றேன். தாலிய தங்கத்துல செய்யறதா, அவ தரத்துக்கு ஏத்த மாதிரி தகரத்துல செய்யறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஏமாளி பொண்ணோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா இருக்கா? இதுக்காகவா என்னோட வாழ்க்கை என்ன பணைய வச்ச? பணைய வச்சதுனால என்ன ஆயிடுச்சு? ஏ கண்டிஷன் பங்களா, இம்போர்டட் கார், எஸ்டேட் சகல வசதிகளோட சொகுசா தானே இருக்க? அந்த சொகுசு
ரெண்டு நல்ல இதயங்களோட எதிர்காலத்தையே சுட்டு பசுகிறதுக்கிறத மறந்துடாத. இங்க பாரு லக்ஷ்மி, கழுத்துல நீ தாலி கட்டலனா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை கொண்டுட்டு பாண்டியன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அவ அப்படி செய்ய மாட்டான் எனக்கு தெரியும். என்ன, அவன் தங்கச்சி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகத்தன் வேணுமே. அந்த தைரியத்துலதான் ஆட்டம் போடுறியா? இப்ப நான் சொல்றேன், உன் கையால தாலி கட்டிட்டு லக்ஷ்மி இந்த வீட்டுல வந்து வாழணும். இல்ல நான் வாழாவிட்டியா இங்க திரும்பி வந்துருவேன். என்ன அப்படி பாக்குற, நடக்குமாண்டா? நிச்சயமா நடக்கும். வாழாவிட்டியா நான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தா தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்குனவன இந்த ஊர் உன கேவலமா பேசும். அந்த நிலைமைக்கு நீ ஆளாக கூடாதுன்னு நினைச்சா யோசிச்ச ஒரு முடிவு சொல்லு, நான் வரேன். Thank you.
வேலையில இருக்கீங்க? யோசிக்க வேண்டிய நேரம் இது. ஒண்ணு யோசிக்காதீங்க. இங்க பாத்தீங்களா, இந்த அலைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கைகோர்த்து நடனமாடி பாடுற மாதிரி இல்ல? எனக்கு என்னமோ இந்த அலைங்க எல்லாம் என்னுடைய குறைய கேட்கறதுக்காக திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சத்தம் போட்டு பாடணும் போல இருக்கு இந்த அலைங்க மாதிரி. என்னைக்கு இல்லாம அப்படின்னு மனசுல ஆனந்த அலம் போது அது என்னன்னு சொல்ல தெரியல. உனக்கு சந்தோஷத்தை சொல்ல தெரியல, எனக்கு சோகத்தை சொல்ல தெரியல. இனிமே நீங்க இப்படி விரக்தியா பேசுறது எல்லாம் விட்டுடுங்க. சிரிச்ச முகத்தோட உங்களை மறுபடியும் பாக்கணும்னு ஒரு இதயம் ஏங்கி தவிக்கிறது. ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவீங்க. வாங்க அலையில கால் நினைப்போம், மனசுக்கு இதமா இருக்கும். ஆனந்தமா ஆடி பாடுறதா சொன்னியே, கொஞ்சம் விட்டுருந்தா உன உயிரோட முழுகிட்டு ஒப்பாரி பாடி இருக்கும். இங்க கருத்துக்க நீங்க இருக்கீங்கிற தைரியம் தான் உங்க செருப்பு. ஐயோ அலையில போயிடுச்சே. செருப்புக்கு கூட என்ன விட்டுட்டு போகணும்னு ஆசை வந்துச்சு போல இருக்கு. ஜோடியில ஒண்ணு போனதுக்கு அப்புறம் இன்னொன்னு எதுக்கு? நான் கடைக்கு போயிட்டு வரேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன மாமனா? என்னால உங்க செருப்பு அலையில போயிடுச்சு, அத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? என்கிட்ட பழைய செருப்பு இருக்கு, நான் அதை போட்டுக்கிறேன். பழசு வேண்டாம்னு தான் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன விலை? அன்பத்து ஏதுங்க விலை? இது நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அளவு கேட்காம செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கே, என் கால அளவு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் முழுசா என் மனசுல இருக்கீங்களே, எனக்கு தெரியும். ஆமா, என் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதான் என் மனசுக்குள்ள முழுசா இருக்கே, அளவு என்ன பெரிய பிரமாதமா? சாரி, நீ செய்ய உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் ரெண்டு ஜோடி செருப்பு போட்டுக்க முடியாது. இந்த ஜோடி எப்ப தேவைப்படுதோ அப்ப போட்டுக்கிட்ட இங்கே வச்சுட்டு போறேன். உன் பையன் சோதனை போடணும். எதுக்கு? நீ போதை பொருள் கடத்துற. ஆனா ஆமா வேற ஜீப்ல இல்லன்னா அடிச்சு வச்சுட்டு போவேன். கையெடு. எதுக்கு? அவன ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன். இவன் கடத்தல் கூட்டத்தை சேர்ந்தவன். யார் இவனா? கடத்தலுக்கு துணை போறவனே நீதான். என்ன முறைக்கிற? ஆதாரத்தோட வா, நானே அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கைய வச்ச கைய முறிச்சிடுவேன். ஆதாரம் தானே? காட்டுறேன். தேடுற பொருள் இங்க இருக்கு. இந்த போதை மருந்து பொட்டலங்களை மளிகை கடையில கொடுத்து கோபியோட பையில வைக்க சொன்னியே, அது எப்படி என் கைக்கு வந்ததுன்னு பாக்குறியா? இந்த ஊர் ஜனங்க ஓ அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவங்க இல்ல, என் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பாண்டியா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் இந்த ஆளை இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காங்க. இவர் நமக்கே பாதுகாப்பு செஞ்சா எப்படி? மேலிடத்துல பரஞ்சி இயாளை வேற ஊருக்கு மாத்தணும். எந்த ஊருக்கு மாத்தினாலும் இந்த ஆள் தன்னோட புத்தியை மாத்திக்க மாட்டான். அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரி வாழாட்டானா ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லால் அடிப்போம். நான்
மிஷின் முடிவு என்ன விடுங்க, என்ன விடுங்க. பாண்டியன் காஜா பணத்தை சுமக்குறே பரவாயில்லையோ. வேறு மதத்தை சேர்ந்தவனுடைய புணம் போகும்போது கூட முகமது நபி எழுந்திரிச்சு மரியாதை செலுத்தினாராம். எந்த மதத்தை சேர்ந்தவன் செத்தாலும் மரியாதை கொடுக்கறதா என் பண்பு. அப்போ எம்மதமும் சம்மதம் தண்ணே. ஆமா அழகா பூனை புகுந்தது வீட்டுல, அதுக்கும் பிள்ளை குட்டி ஏழு எட்டு ஆயாச்சு. இனிமே யாரு வந்தா படுக்கணும் ரோட்டுல, ஹவுஸுக்குள்ள இன்னும் போர்டு ஒண்ணு போட்டாச்சு. உலகம் ஒரு வாழக வீடு, வரலாம் அது ஆயிரம் பேரு, வந்த பேரெல்லாம் என் சொந்தமா. முக்கியமான Thank you.
இப்படி பண்ணிட்டேன் அண்ணே? சமூகத்துல களையெடுக்கிற லட்சியத்தோடதான் நான் தீவிரவாதியா மாறினேன். என் கையால ஒரு சமூக விரோதியை ஒழிச்சிட்டேன் என்ற சந்தோஷத்தோட நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன். வாங்க சாரே. நான் தான் அவனை கொலை பண்ணேன். கன்சலே பாண்டியா, எங்க வந்த? கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வந்திருக்கேன். உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? ஆமாப்பா, சுத்தமா மறந்துட்டேன். அது சரி, உன் தங்கச்சி கழுத்துல அவசியம் நான் தாலி கட்டணுமா? என்ன சொல்றேன்? உன்கிட்ட வந்த அம்மா, தாத்தா, தம்பி, தங்கச்சி எல்லாம் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தானே. அவங்களை நீ அம்மா மாதிரி, தாத்தா மாதிரி, தம்பி மாதிரி, தங்கச்சி மாதிரி தானே ஏத்துக்கிட்ட. உன்னை போலவே நானும் நடந்துக்கிறதுல தப்பு இல்லை. உன் தங்கச்சிய தாலி கட்டாம பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னதுக்காக உன்னை நான் இங்கேயே துணி தோண்டி புதைச்சிருப்பேன். லட்சுமிக்காகவும் காவேரியோட புனிதமான மனசுக்காகவும் தான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். அடுத்த வாரம் வர முகூர்த்தத்துல இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீர்வேன். சொன்னதை செய்யறதுதான் இந்த பாண்டியனோட கோணம். ஏன் இங்க வந்து தனியா இருக்கீங்க? தனிமைங்கிறது எனக்கு பழகி போச்சு. என் தலையெழுத்தும் அப்படி ஆயிடுச்சு. இப்படி பேசுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த தனியா இருக்கிறதா? உங்க மனசுல இருக்கிற வேதனைதான் உங்க பேச்சுல தெரியுது. என் மனசுல எந்த வேதனையும் இல்ல. எனக்காக நீ பரிதாபப்பட வேண்டாம். அப்படி என் மனச கல்லா வச்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நான் இப்ப என் வெக்கத்தை விட்டு, என் மனசை விட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இப்ப என் மனசு உடஞ்சி நுழைஞ்சு போயிருக்கு. நீ பேச நினைக்கிறத உன் மனசுக்குள்ளேயே பேசிக்க, இல்ல மனசு மூச்சா இருக்கிட்ட போய் பேசு. உங்ககிட்டதான் நான் பேச முடியும். ரொம்பவும் நான் பவித்திரமா நினைக்கிற விஷயம். பைத்தியக்காரங்கிட்டியா ரொம்பனா? இப்ப நான் இருக்க நிலைமையில யாருகிட்டயும் பேச எனக்கு பிடிக்கல. தயவு செய்து என்ன தனியா இருக்க விடு. ஏன் இப்படி அரம் பிடிக்கல? இப்பெல்லாம் ஒருத்தோட நிழலை மேல பட்டா கூட அது என்ன மிதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வழி என்னால தாங்கிக்க முடியல. என்னோட நிழலும் அப்படித்தானா? ஆமா. இனிமே என்னைக்குமே உங்ககிட்ட பேச முடியாதபடி செஞ்சிடாதீங்க. கடைசியா நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுறேன். கடைக்கு நான் சாம்ராணி தூபம் போடும்போது நீங்க கொடுத்த காசு எல்லாம் காசா இல்ல, என் மனசுல இருக்கிற ஆசையா நினைச்சு சேர்த்து வச்சிருக்கேன். என் மனசுக்குள்ள இருக்கிற அவரோட உருவத்தையே அதுக்குள்ள வச்சிருக்கேன். அடிக்கடி அவரோட என்ன இணைச்சு பாத்துக்குவேன். இந்த இணைப்பு எப்படி இருக்கு? வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நாங்க கூட இணையணும். எக்கேடாவது கெட்டு போ, ஏன் நிம்மதியை கெடுக்காத? ஒரு வாரத்துக்குள்ள லட்சுமி கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்னு பாண்டியன் என்கிட்ட சவால் விட்டுட்டு போனான். இனியோட அந்த கடுவு முடியுது. நிச்சயமா அவன் என்ன தேடி வருவான். நானும் அவனும் சந்திச்சா வாழ்வா சாவாங்கிற போராட்டம் இருக்கும். அதனால
கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவாயிருக்கேன். அப்பப்ப உங்களோட தொடர்பு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. பாண்டியனே பாண்டியனே, என்ன உங்க தங்கச்சி கேட்டுல தாலி கட்டாம ஏமாத்த எங்க முதலாளி ஊரை விட்டே ஓட போறாரு. இப்ப அவங்க இந்நேரம் போட்ல கிளம்பி போயிருப்பாரு. திரும்ப வந்துட்டீங்க, அங்கே என்ன தரத்துட்டு வரான் கவனிங்க. Thank you.
முளை ஓமனா இன்னும் ரெடியாக்கி இல்லை, லட்சுமியோட கல்யாணத்துக்கு போகணும். ஓமனா எப்பட போய் ஓமனா ஓமனா
சோடிப்படத்தம் நல்லாயிட்டு இருக்கு குருவாயூரப்பா. நாயன் மாமா, இப்படி லெப்ட்ல போய் ஹைட்ல போனீங்கன்னா குருவாயூர் வரும். அங்க போய் நாங்க எந்த பேரும் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்குவாங்க.